நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழில்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நட்சத்திர ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் உங்கள் சந்திரன் நின்னாலோ இல்லை உங்கள் லக்னம் நின்னாலோ உங்கள் லக்னாதிபதி நின்னாலோ நான் சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் உங்களுக்கு 100% பொருந்தும். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து விருச்சகத்தில் 4 பாதங்களும் விருச்சக ராசியில் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனியோட நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அதனால் இது செவ்வாய் சனி விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரம்னால விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய். அதனால் இது செவ்வாய் சனி காம்பினேஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, திடீர்னு அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க. செவ்வாய் வேகத்தை கொடுக்கும், அதை அப்படியே ஸ்லோ பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி. இது ரெண்டுமே இருக்கும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடியனால இவங்க வந்து மறைப்பொருள் தேடல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மறைஞ்சிருக்க ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதில் இவங்கக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய வந்து பூமியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த சுரங்கம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷம் நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுவாங்க. அதாவது இவங்க லக்னமோ லக்னாதிபதியோ இல்லை இவங்க சந்திரன் நிற்கிற நட்சத்திரமாகவோ இல்லை அப்படின்னா இவங்களோட 6 அதிபதி இல்லை 10 அதிபதி நிற்கக்கூடியது அனுஷத்தில் நின்னாலும் இவங்க இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு அந்த உத்தியோகத்தில் அகழ்வாராய்ச்சியில் இருக்கவங்க இவங்களாம் வந்து இந்த அனுஷத்தோட கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். அதே மாதிரி மகாலட்சுமியோட மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். அது இல்லாமல் சனி பிறந்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். தாமரை அதாவது நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கக்கூடிய தாமரை பிறந்த நட்சத்திரமும் இந்த அனுஷ நட்சத்திரம் தான். இவ்வளோ சிறப்பான நட்சத்திரம், அதாவது மகாலட்சுமியோட அருள், மகாலட்சுமியோட அருளை வேண்டான்னு சொல்கிறவங்களே இந்த பூலோகத்தில் இருக்கிற மாட்டாங்க. அந்த அவ்வளோ சிறப்பான மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக கொண்டவங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் கையில் வாங்கி இவங்க கையில் இருந்து ஒரு தொழில் தொடங்கினா தொழில் தொடங்கினவங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அந்த அளவு ஒரு கைராசியான சுக்கிரனோட அதாவது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் கொண்டவங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. இவங்க விருச்சிக ராசியில் இந்த அனுஷம் இருக்கனால இவங்க வந்து தைரியசாலிகளாக இருப்பாங்க, விடாமுயற்சி உள்ளவங்களாக இருப்பாங்க, மிக வந்து வேகமான செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களோட மனசில் இருக்கிறத இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ விஷயத்தை இவங்க மனசுக்குள்ளே இவங்க வச்சுருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படின்னா மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை உங்களோட பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நட்டு வளர்த்து வந்தால் ரொம்ப நல்லது. இல்லை எங்களுக்கு இடவசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மகிழ மரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு உங்களால் தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அடிக்கடி இருந்துட்டு வர்றது உங்களை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும். உங்களுக்கான பறவை வானம்பாடி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரானது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி தான் பார்த்துக்க முடியும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க, அதை எடுத்து நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வர்றது உங்களை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும். அடுத்து உங்களுக்கான விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மான். மான் உருவத்தை நீங்கள் வந்து ஸ்டாச்சுவாக வச்சுக்கிறது இல்லைனா வந்து பித்தளை ஸ்டாச்சுவாக வச்சுக்கிறது, அதை உங்கள் டிபியாக வச்சுக்கிறது, உங்கள் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மான் உருவத்தை வரைஞ்சி பார்க்குறது, இந்த மாதிரி மானை வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும்போது அது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அடுத்து உங்களுக்கான தேவதை அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் லக்ஷ்மி. லக்ஷ்மி வழிபாடு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரில் நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் தாமரை பூவை வந்து வாங்கி வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 சுக்கரகோரியில் தாமரை பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி வழிபட்டு வரும்போது உங்களோட கோரிக்கைகளை அவங்க வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்பொங்கல்ங்க. வெண்பொங்கலை நீங்கள் அடிக்கடி உணவில் சாப்பிட்றதும் உங்கள் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரத்தை அன்னைக்கு வெண்பொங்கல் தானம் பண்ணுறதும் உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். உங்களுக்கான கலர் ரெட்டிஷ் ப்ரௌன். ரெட்டிஷ் இப்போ ப்ரௌனை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கான பூ அப்படின்னா தாமரை பூவோடு சேர்த்து செம்முல்லை மலர். அந்த செம்முல்லை மலரை வந்து நீங்கள் கடவுளுக்கு படிக்கும்போது அதுவும் உங்களோட கோரிக்கையை அவரை வந்து நிறைவேற்றி வைப்பார்.
உங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமிபுரீஸ்வரர் ஆலயம் திருநின்றியூர் அப்படிங்கிற இடத்துல மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது, என்ன கோயில் அப்படின்னா நாச்சியார் கோயில். இது திருநறையூர் நம்பி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வரும்போது உங்களோட கோரிக்கைகளை, முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அந்த முடிவுகள் உங்களுக்கு வந்து சாதகமானதாக அமையும். டிஎன்ஏப்படி இந்த அனுஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனோட கர்மா கொண்ட நட்சத்திரம். இந்த சூரியனோட கர்மா கொண்டவங்க அவங்களோட அப்பாவோட சப்போர்ட் இவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்காது. அப்பாவோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ரெண்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அவரோட அலுவல்கள் ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வரும். இந்த சூரியன் கர்மா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அரசியல்வாதிகளாக, மருத்துவராக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கலாம். இந்த சூரியன் கர்மா இருக்கிறவங்க சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா சூரியனோட அதிபதி யார் அப்படின்னா சிவன். அதுவும் என்னைக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக நீங்கள் வந்து ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற பாட்டை, சூரியனோட பாட்டை நீங்கள் கேட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். தினமும் சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணுறதும் உங்களை வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். சூரிய வெளிச்சத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ணுறது உங்களை வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு செல்லும். நான் சொல்ல இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.